வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது டாபா ஸ்டைல் வெண்டக்காய் கிரேவி. டாபாவில் ஒரு சில ரெசிபியெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அதில் இந்த வெண்டக்காய் கிரேவியும் ஒன்று. ஸோ இந்த வெண்டக்காய் கிரேவி வந்து சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, பரோட்டாக்கு, ஈவன் வெரைட்டி ரைஸுக்கு கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு அரை கிலோ வெண்டக்காவை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு, இப்போ நாலு வெண்டக்காவாக எடுத்து கட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். அதை ஒரு இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். ஸோ கட் பண்ணும் போல் அந்த கட் பண்ண பகுதி அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா சப்போஸ் சொத்தை இருந்துச்சுன்னா அதை கூட தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு எல்லா வெண்டக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காவை 2 பேட்சாக போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம். இது வதக்கிறதுனால வெண்டைக்காயில் உள்ள பச்சை வாசனையும் போய் அதே மாதிரி அதில் உள்ள வலுவழுப்பத்தன்மை போய் இந்த வெண்டைக்காய் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது எப்படி வதங்கிருச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் வதக்கும் போலேயே அந்த மேலே உள்ள பச்சை கலரு போய் அந்த வெண்டைக்காயில் உள்ள தோல் வந்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் போல நம்ம இதை வதக்குனதை எடுத்து வச்சிடலாம். பார்க்கும் போல தெரியுது வெண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்கு. இதை ஒரு தனியா ஒரு தட்டுல நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம இதே பேனில் தான் வெண்டைக்காய் கிரேவி செய்ய போறோம். இருக்கிற எண்ணெய் கொஞ்சமா இருக்கிறதுனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இதில் விட்டுக்கிறலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சிட்ட அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஒன்றா போட்டு இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்ட அப்புறமா பொடியாக நறுக்குன்னு 2 தக்காளியை சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிடலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மசாலாவை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தக்காளியை நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ ஒரு மூடியை போட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கிண்டு கிண்டிட்டு அந்த தக்காளியை நல்லா அந்த வெங்காயத்தோட சேர்ற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கிடலாம். முதல் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இந்த மசாலாவை இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மசாலா நல்லா வதங்கிட்ட அப்புறமா இதில் இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுன்றதுக்காக இதில் ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு இந்த மசாலாவை நல்லா வேக விடப்போகிறோம். மசாலா நல்லா வெந்திருக்கு, சைடில் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இதில் 1/2 கப் அளவு கட்டி தயிர், புளிப்பில்லாத கட்டி தயிராக சேர்த்துக்கிடலாம். இந்த தயிரை வந்து மசாலாவோடு நல்லா கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த தயிர் மசாலாவோட நல்லா கலந்துட்ட அப்புறமா மறுபடியும் இதில் 1 மூடியை போட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா வேக விடலாம். அதுலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக விட போகிறோம். இங்கே பார்க்கும்போதே தெரியுது மசாலா இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா 1 கிண்டு கிண்டிட்டு இதில் வதக்கின வெண்டைக்காயை இப்போ சேர்த்துக்கிடலாம். இந்த வெண்டைக்காவை மசாலாவில் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலாவை எவ்வளோ நேரத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வேக விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும்.
அதுக்காக தான் நம்ம வந்து அப்பப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அப்புறமாவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுறோம். இப்போ வெண்டைக்காவில் இந்த மசாலா நல்லா இறங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு மூடியை போட்டு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக விட போகிறோம். இங்கே பார்க்கும் போல தெரியுது பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மசாலாவும் அந்த வெண்டைக்காயில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடலாம். முதல் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம கிண்டி பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த கிரேவி எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றபடி நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, இதை நல்லா கசக்கி போட்டுட்டு இதையும் நல்லா கீண்டி விட்டுட்டு நம்ம பார்க்கும் போல அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். நம்ம வெண்டைக்காய் ஆல்ரெடி வதக்கி போட்டிருக்கோம், மசாலாவும் நல்லா வெந்திருக்குன்றதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டால் போதும். இங்கே பார்க்கும் போல தெரியுது பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். ஸோ இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா இந்த கிரேவியில் இறங்குறதுக்காக நான் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிண்டி விட்டுட்டு அப்புறமாவும் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள், இது நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள், சூப்பரான டாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி தயாராயிடுச்சு. இந்த டாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி நம்ம சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, பரோட்டாக்கு, ஈவன் ரைஸுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.